வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலேட் சினிமாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் ஏகே நடிச்சிருக்கிற துணிவு நோ கட்ஸ் நோ க்ளோரி இந்த துணிவு படம் இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த துணிவு படத்தோடைய எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒன் ஏஎம் ஷோ பார்த்து முடிச்சாச்சு ஸோ நேற்று நைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு பெரிய ஸ்டார்ஸோடைய படங்கள் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது போது ஸோ அந்த படங்களை ஃபேன்ஸோட சேர்ந்து செலிப்ரேஷன் மோடில் பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபீல் தான் ஸோ இந்த வீடியோல இந்த துணிவு படத்தோடைய ரிவ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய டிலைட் சினிமாஸ் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த துணிவு படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன்லைன் ஸ்டோரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ட்ரெயிலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸோ இந்த துணிவு படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து யோர் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஒன்று இருக்கு இந்த பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து பிளான் பண்றாங்க ஸோ பிளான் பண்ணபடி அவங்க ஒரு நாள் அந்த பேங்க்கு கொள்ளையடி அடிக்க போகிறாங்க ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா அந்த பேங்க்குக்குள்ளேயும் சரி வெளியிலும் சரி நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த துணிவு படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி இந்த துணிவு படத்தை பற்றி டேரக்டர் ஹெச் வினோத் வந்து அவர் கொடுத்த இன்டர்வியூஸில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபேன்ஸுக்கான ஒரு பார்ட்டாக இருக்கும் படத்தோடைய செகண்ட் ஆஃப் வந்து எல்லாருக்குமான ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு ஸோ அது வந்து தான் அப்படி தான் வந்து இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேக்கான சில மூமெண்ட்ஸ் இருக்குது ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் செகண்ட் ஆஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் பிளாட்டுக்குள்ளேயே வந்து போவாங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது எதனால நடக்குது அப்படிங்கிறது வழக்கம் போல் எல்லா படம் மாதிரியுமே படத்தோடைய செகண்ட் ஆஃபில் தான் அந்த கோர் பாயிண்ட் அப்படிங்கிறதே ரிவீல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம துணிவு படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் யாராக இருக்க முடியும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஏகே தான் ஸோ ஏகே வந்து என்ன படம் நடித்தாலும் சரி என்ன படமாக இருக்கட்டும் என்ன கதையாக வேணா இருக்கட்டும் அவரை பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் வந்து தேட்டருக்குள்ளே வருது ஸோ ஏகே தான் இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஏகே அவருடைய லுக்கு அவருடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் நீங்கள் ஜாலியான ஒரு ஏகேவை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அது வந்து கேரண்டி ஸோ சில படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அது ஏகேன்னு நான் சொல்ல வரல படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஹீரோ கேரக்டர் நல்லா ஜாலியாக இருப்பார் இன்டர்மிஷனில் கொஞ்சம் சீரியஸ் ஆகும் அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் சீரியஸ் மோடில் போகும் அப்படிதான் வந்து நிறைய கதைகள் கொண்டு போயிருப்பாங்க பட் இந்த துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக தான் கொண்டு போயிருக்காங்க அஃப்கோர்ஸ் செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சில சீரியஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பட் இருந்தாலுமே மொத்தமாக ஓவராலாக இவங்க சொல்ல வந்த மெசேஜாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜாலியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் ஏகே வந்து நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனே நிறைய பேருக்கு வந்து பாத்தினா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். சோ இத பத்தி தான் டைரக்டர் ஹெச்.வி நோதே ஒரு இன்டர்வியூல சொல்லியுந்தாரு. சில ஆடியன்ஸ் வந்து மங்காத்தா மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. சில ஆடியன்ஸ் வந்து 빌லா மாதிரி இருக்கும்னு எதிர்பாபாங்க. பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த துணிவு படத்தை வந்து பாருங்க அப்படினு சொல்லியுပါாரு. அவர் சொன்னது வந்து கரெக்ட் தான். ஏனா இந்த படத்துல நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறது பாத்தினா ஒரு சின்ன பார்ட் தான். பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஷேட், பயங்கரமான ஒரு வில்லனிசம் அப்படினா நம்ம சொல்லிட முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஏகே, bank கொள்ளையடிக்க வர ஒரு ஏகே. ஆனால் ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப சில்லன் an கூலா தான் இருப்பார் ஓவரா டென்ஷன் மாதிரி பயங்கர சீரியஸான ஒரு கேரக்டர் அப்படி எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ஜாலியாக கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க ஆக்ட்ரஸ் மஞ்சு வாரியர் ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கம்மி தான் அவங்க வருவாங்க பட் படம் ஃபுல்லாகவே அவங்க ட்ராவல் ஆவாங்க பட் அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் பெரிய அளவில் டைலாக்ஸ் அப்படிலாம் வந்து இருக்காது பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே சில மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இவங்களை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அது ஆக்ட்ரஸ் சமுத்திர கனியாக இருக்கட்டும் அஜயா இருக்கட்டும் மகாநதி சங்கர் மோகன சுந்தரம் ஜான் கொக்கன் ஜான் கொக்கன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் தான் ஸோ எல்லாருமே வந்து நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏகே உடைய கேங்கில் இருக்கிற அமீர் பாவனி சிபி இவங்க மூணு பேருடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ் உள்ள ஒரு ரோல் தான் கதையில இம்பார்டன்ட்டான ஒரு ரோல் தான் பட் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மூணு பேருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ ரொம்ப சின்ன ஸ்பேஸ் உள்ள ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வேர்ல்ட் ஆஃப் துணிவு அப்படின்னு சொல்லி துணிவு படத்தோடைய கேரக்டர் போஸ்டர்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஸோ அந்த கேரக்டர் போஸ்டர்ஸில் இவங்க மூணு பேருடைய கேரக்டர்லாம் பெருசாக ரிவீல் பண்ண அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் மேபி இவங்க மூணு பேருடைய ரோல் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி தான் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகே ஓடிய இன்ட்ரோ அப்படி என்ன ப்ரோ இன்ட்ரோ வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அசால்ட்டான ஒரு இன்ட்ரோ வச்சிருப்பாங்க நீங்கள் படம் பாருங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ தான் வந்து எல்லா ஹீரோஸ்க்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கேஷுவலாக அசால்ட்டாக காட்டுற ஒரு இன்ட்ரோ வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வலிமை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஓடிய இன்ட்ரோல வந்து ஒரு ஹீரோயிசம் இருக்கும் டெம்போலேருந்து அப்படியே மேலே வர மாதிரி ஒரு ஹீரோயிசமான ஒரு இன்ட்ரோ தான் இருக்கும் அது வந்து ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப ஹீரோயிசமாக தான் இருந்தது எனக்கு அந்த இன்ட்ரோவை விட இப்போ இந்த துணிவு படத்தில் ஏகேவை காமிச்ச விதம் அவரை இன்ட்ரோ

ஆனால் டேரக்டர் ஹெச் வினோத் இந்த படத்தில் ஏகேக்காக அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை கதையோடு தான் வந்து அவருடைய கேரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்காரு சில விஷயங்கள் இருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் சில என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஆனால் ரொம்ப அதிகமாக நிறைய பஞ்ச் டைலாக்ஸு மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது ஃபைட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த துணிவு படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளேவாக எடுத்துகிட்டு போய் இன்டர்மிஷன் முடிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது பட் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வந்து ஹாஃப்ல வந்து நடக்கும் அதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவை என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்த்தாச்சு இப்போ நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோட செகண்ட் பொறுத்த வரைக்கும் பயங்கர லேகா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கம்பேர் பண்ணும்போது ஒரு ரேசியான ஒரு கொடுத்துட்டு செகண்ட் வந்து வந்து கொஞ்சம் உங்களுக்கு செய்யும் என்ன வரைக்கும் சூப்பரான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஓகேவான ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படிதான் வந்து எனக்கு பட்டுச்சு படத்தோட படத்தோடைய செகண்ட் ஆஃபில் தான் அந்த கோர் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறாங்க ஸோ இந்த படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லி தான் வந்து முடிச்சிருக்காங்க இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் தான் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ் தான் ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது ஒரு நல்ல மெசேஜ் தான் அந்த படம் மூலிமா நமக்கு சொல்லியிருக்காங்க பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போயிட்டதுனால மேபி அது டீப்பாக கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு ஒருவேளை எல்லா எளிய மக்களுக்குமே இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு மெத்தடை உங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் ரொம்ப சீரியஸாக இன்டென்ஸாக சென்டிமெண்ட் வச்சு சொல்லாமல் கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டு போய் கூட இவங்க முடிச்சிருக்கலாம் இந்த துணிவு படத்துல சிஜி வந்து இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இது சிஜி பண்ணிருக்காங்கப்பா தெளிவா தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய இடங்கள்ல இருந்தது ஸோ சிஜி ஒர்க் வந்து இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அண்ட் ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் வந்து சிங்க் ஆகல ஸோ ஒரு சீன்ல கேரக்டர் ஒன்று பேசுது அப்படின்னா டப்பிங் வந்து பாத்தீங்கன்னா வேற டைலாக இருக்கு ஸோ டப்பிங்ல வந்து டைலாக்ஸ் மாத்திருக்காங்க போல ஸோ அது வந்து ஒரு சில இடங்கள்ல ரொம்ப கிடையாது ஒன்று ரெண்டு இடங்கள்ல வந்து தெளிவாகவே அது தெரிஞ்சது கண்டினியூட்டி டிஃப்ரென்ஸுமே வந்து எனக்கு சில இடங்களில் தெரிஞ்சுது குறிப்பாக ஆக்டர் சமுத்திரக்கணி அவருடைய கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து அந்த பேங்க்குக்கு வெளியில் நடக்கிறது புக் ஸ்டோருக்குள்ளே நடக்கிறது அதெல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் சில ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக அவரை ஜூம் பண்ணி கேமராவுடைய சென்டரில் நின்று அவர் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும் அந்த ஷார்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கண்டினியூட்டி டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து நிறையா கமர்ஷியல் படங்களில் அது சகஜம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துலையுமே நிறையா இருக்கு பட் இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அதை பெருசாக நம்ம எடுத்துக்க வேணாம் ஆனால் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது படம் பார்க்குற எல்லாருக்குமே தெளிவாகவே வந்து தெரியும் இந்த துணிவு படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டர் ஹெச் வினோத்தோடைய சதுரங்க வேட்டை தீரன் இந்த ரெண்டு படமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு படமும் கமர்ஷியல் படங்கள் தான் ஆனால் அந்த படங்களில் ஒரு ரியலிசம் இருக்கும் ரொம்ப மாஸ் மசாலா கமர்ஷியல் படமாக அந்த ரெண்டு படங்கள் வந்து இருக்காது ஆனால் இந்த துணிவு படம் அந்த மாதிரியான படம் கிடையாது இதை மைண்ட் செட் பண்ணி போய் பாருங்க இந்த துணிவு படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா அவுட் அண்ட் அவுட் மாஸ் மசாலா கமர்ஷியல் பிலிம் மாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் பட் ஒரு மசாலா கமர்ஷியல் ஃபிலிம் தான் அப்படி தான் வந்து இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க ஸோ ரியலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போய் இந்த படத்தை பாருங்கள் ஏன்னா இப்போ இந்த படத்தை வந்து டேரக்டர் ஹெச் வினோத்தை தாண்டி வேற யாராவது ஒரு பக்கா கமர்ஷியல் டேரக்டர் எடுத்திருந்தார்னா நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வராது ஆனால் ஹெச் வினோத் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது போது அவருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஓகே ஹெச் வினோத் டேரக்ட் பண்ணியிருக்காரு எப்படி கொண்டு வர போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதனால தான் இங்கேயே நான் தெளிவு பண்ணிடுறேன் தீரன் சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம் இருக்கும் நீங்க நினைச்சு போனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு படமா இந்த துணிவு படம் கண்டிப்பா இருக்காது இது வந்து ஒரு அவுட் நோட் கமர்ஷியல் பிலிம் படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடான ஒரு கிளைமேக்ஸா வந்து இல்ல சோ இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு சோ படத்தோடைய கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா தான் இருந்தது ஏதோ எடுத்துட்டு போய் முடிக்கணும் அப்படின்னு முடிச்ச மாதிரி தான் இருந்தது சோ கிளைமேக்ஸ் போர்ஷனை இன்னுமே வந்து பெட்டரா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் சோ மொத்தமா இந்த துணிவு படம் எப்படிப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டைனர் மூவியா அமைஞ்சிருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூப்பரான ரேசியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவான ஒரு செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து என்ன வரைக்கும் எனக்கு ஓகேவா தான் பட்டுச்சு மேபி சில பேருக்கு செகண்ட் ஹாஃபும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது பட் ஆனால் எடுத்துட்டு போன விதம் சில லேக் வந்து அங்கங்கே தெரிஞ்சது ஃபஸ்ட் ஆஃப் போன அளவுக்கு செகண்ட் ஹாஃப் போல என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேவான ஒரு செகண்ட் ஹாஃப் தான் பட் கண்டிப்பாக இந்த துணிவு படம் வந்து நீங்க ஒரு தடவை தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாதான் அமைஞ்சு இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பெரிய எதிர்பார்ப்பு அப்படி எல்லாம் இல்லாம பிளாங்க இந்த படத்தை போய் பாருங்க இந்த படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் சோ இந்த துணிவு படத்துக்கு டிலேட் சினிமாஸ் உடைய ரேட்டிங் வந்து த்ரீ பாயிண்ட் டூ பைவ் அவுட் ஆஃப் பைவ் சோ இந்த துணிவு படத்தை இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல போய் இந்த படத்தை பாருங்க ஏற்கனவே இந்த துணிவு படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த துணிவு படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன் சென்லை சொல்லுங்கள்.